இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து என்னுடைய வேதாந்திர மகரிஷி முருகப்பெருமானுக்கும் நன்றி அளித்து இப்போ அளவு ஜாக்கெட் பிரகாரம் ஜாக்கெட் வெட்டும் பயிற்சிக்குள்ளே செல்ல போகிறோம். என்னடா ஜாக்கெட்டே சார் போட்டுட்டுருக்காரு நினைக்காதீங்க. நீங்கள் ஜாக்கெட்டில் பெரிய உச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளர் ஆக முடியும். எத்தனை யூடியூப்பை பார்த்தாலும் யார் நல்ல பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்கன்னு முதல்ல உணருங்க, நல்ல பயிற்சியை வாழ வைங்க, அந்த பயிற்சி தான் சிறந்த பயிற்சின்னு உள்ளே வாங்க, அப்போ தான் நீங்கள் வெற்றியாளராகவே மாற முடியும். நீங்கள் அந்த யூடியூப் அந்த விஷயத்தை பார்த்து இந்த விஷயம் எவ்வளோ யூடியூப்பை பார்த்து நீங்கள் வெற்றியாளராகவே மாறவில்லை. அதனால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள், உங்கள் வாடிக்கையாளருக்கு சிறப்பாக இருக்கும். நான் வெட்டுற ஒவ்வொரு உருப்படியும் நான் வாடிக்கையாளருக்கு தைக்கிறதுக்காக வெட்டிகிட்ருக்கேன். 32 வருஷமாக நான் கண்ட உண்மையை சொல்லிகிட்ருக்கேன். அந்த உண்மை ஜெயிக்கும், ஒரு நாள் ஜெயிக்க தான் போகுது. என்னோடய யூடியூப் வந்து 300 பேர் தான், 200 பேர் தான் பார்க்குறீங்க, ஆனால் அந்த 300 பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் 300 பேர் ஒரு நாளைக்கு 30,000 பேர் பார்க்குற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலை வந்து கூடிய விரைவில் ஏற்படும். அது மக்களே உணர்ந்து ஒரு நாள் உணர போகிறீங்க. உணர்ந்து வாழ்க்கையில் இதுதான் நல்ல பயிற்சி, இந்த பயிற்சியை நம்ம கத்தே தீரணும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வந்தே வரப்போகிறீங்க. அப்படி ஒரு நிலை ஏற்படும். அந்த மாதிரி நிலை ஏற்படும் போது நிச்சயமாக நீங்கள் வெட்டியாளர் கடையில் இப்படி வெட்டினா மட்டும்தான் நீங்கள் பணமே சம்பாதிக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லோரும் இது உணர்ந்து இந்த பயிற்சியை பாருங்கள். கொஞ்சம் லாங்காக இருக்கும், லாங்காக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களை வாழ்க்கையை மாற்றக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இதில் சொல்லித்தரேன். எல்லா விஷய மர்மங்களும் இதில் சொல்லித்தரப்படுகிறது. அதனால் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கவே முடியாது. அதனால் இந்த பயிற்சியை பார்த்து சிறந்த வெற்றியை வெளிநாட்டில் பார்க்கக்கூடியவங்களோ இங்கே பார்க்குறவங்களோ எல்லாரும் இந்த பயிற்சியை பார்த்து நீங்கள் பெரிய உச்சத்துக்கு வர்றதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் போட்டுட்ருக்கேன். அதனால் எல்லா பாடங்களும் உங்களுக்கு காமிக்கப்படும். இப்போ ஜாக்கெட்டை எதுக்கு காமிச்சாலும், ஜாக்கெட்டில் நீங்கள் முழுமையாக வந்துட்டீங்கன்னா மித்த பாடங்கள் எல்லாம் தன்னால் வந்துடும். அதனால் எல்லாரும் உணருங்க, எந்த பயிற்சி நல்ல பயிற்சின்னு தேர்ந்தெடுங்கள். அதை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் வீணான பொன்னான நேரங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட்டு பண்ணாமல் எது சிறந்த பயிற்சின்னு பார்த்து அந்த பயிற்சியை பார்த்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். வாருங்கள் இந்த வெட்டும் பயிற்சிக்குள் செல்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் துணி வந்து பட்டு துணி, பட்டு கை கீழே ஜருகையெல்லாம் வச்சுருக்காங்க. ஜருகையெல்லாம் வைக்கப்படுகிறது, ஜருகை வச்சுருக்கு. இந்த இடத்துல வந்து கரெக்டாக எல்லாமே புடவையிலேருந்து வெட்டியிருக்கோம். புடவையிலேருந்து வெட்டிட்டு அழகாக பட்டு புடவையிலேருந்து வெட்டப்படுகிறது. இப்போ வந்து இது எத்தனை இன்ச்சு பாடிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இப்போ லைனிங் துணி கொடுத்துருக்காங்க, லைனிங் துணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. லைனிங் துணியில் தான் நம்ம வெட்ட போகிறோம். லைனிங் துணியில் வெட்டுவதை எல்லோரும் கவனிங்க. இப்போ அளவு ஜாக்கெட் எவ்வளோ இருக்குங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அளவு ஜாக்கெட்டு எவ்வளோ, இந்த கஸ்டமருக்கு அளவு ஜாக்கெட் பிரகாரம் அவங்க கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கஸ்டமருக்கு தான் நான் வெட்டுறேன். அளவு ஸ்லிப் அவங்களோடது, 19 நம்பர் ஸ்லிப்பு, அளவு ஸ்லிப் பிரகாரம் நம்ம வெட்ட போகிறேன். இப்போ எத்தனை இன்ச்சு பாடிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பாடின்னு 9 இருக்குது, இங்கிட்டு 9 இருக்கான்னு பார்த்துருங்க. இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 9.5 இருக்குது. இப்போ 9.5 இருக்குது, 9.5 எழுதிக்கிறேன். ப்ளஸ் 1.75, 10 பின்னாடி இருக்கான்னு பார்ப்போம். 10 பின்னாடி இருக்கா, இருந்தால் இது வந்து கரெக்டான ஜாயிட்டு 37 இன்ச்சு பாடிங்கிறத உணர்ந்துடலாம். இல்லாட்டி அது என்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். இப்போ 10 இன்ச்சு பின்னாடி இருக்கா, கரெக்டாக அந்த கழுத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி பார்க்கலாம், ரெண்டு விதமாக நான் பார்க்கறது சொல்லி கொடுக்க போகிறேன். இப்படி வச்சு பாருங்கள், 10 இன்ச்சு கரெக்டாக இருக்கா. இப்போ இங்கேருந்து இப்படி பார்த்துருவோம். ஒரு தடவை ஒரு ரெண்டு தடவை நல்லா கரெக்டாக இப்படி வச்சு கழுத்தை வந்து இப்போ அக்யூரட்டாக வச்சுட்டு இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீவிக்கோங்க, நீவிட்டு இப்போ பாருங்கள். இப்போ கரெக்டாக 10 இன்ச்சு இருக்குது, 10 இன்ச்சு இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு டீஸ் போட்டுங்க, டீஸை போட்டுட்டு இப்படி கூட ஓப்பன் பண்ணி இப்படி பாருங்கள், இப்படி கரெக்டாக இருக்கா, 10 இருக்குது. இந்த பக்கம் 10 இருக்கா, 10 இருக்குது. எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது. அக்யூரட்டாக இருக்கிறத நம்ம வெட்ட போகிறோம். இப்போ எத்தனை இன்ச்சு பாடி, 37 இன்ச்சு பாடிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். இப்போ இடுப்பு எவ்வளோ, இடுப்பு வந்து 29. இப்போ பாருங்கள் பெரிய மார்பகம், 29 இன்ச்சு இடுப்பு. இப்போ 8 இன்ச்சு எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ பெரிய பாடி, இடுப்பு வந்து சின்ன இடுப்பு. சின்ன இடுப்புனாவே முடிவு பண்ணிட்டு இவங்களுக்கு மார்பகம் பெருசு, இவங்களுக்கு மார்பகம் வந்து 37 இன்ச்சு பாடி, மார்பகம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். மார்பகம் நிச்சயமாக இவங்களுக்கு 10.5 மேலே தாண்டி தான் இருக்கும்.
பத்து ரஞ்சிக்கு மேல தாண்டி இருக்கிறதுனால மார்பகம் இறங்கி மூன்றாம் நிலை மார்பகத்துல தான் இவங்க இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. இப்ப பாருங்க பத்து ரஞ்சி, நான் சொல்லவே இல்லை பத்து ரஞ்சி இருக்கு. அப்ப மார்பகம் எவ்வளோ, 37 பாடி, 9.5, 10.5 மூணாவது நிலை மார்பகத்துல இரண்டாவது நிலை தாண்டி இருக்கு, இரண்டாவது நிலையை தாண்டி தான் இந்த மார்பகம் இருக்கு. இப்ப பின்னாடி வந்து கோடு போட்டுருவோம், கோடு போடப்பட்டது. இப்ப உயரம், உயரம் அளவு ஜாயில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிடிச்சிக்கங்க. இப்படி கோடு போட்டுங்க, அரைஞ்சி மேல தையலுக்காக. இப்படி ஒரு வாட்டி பார்த்துங்க, ஒருவேளை இந்த துணி விலகி இருந்தால் அப்படி தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இப்படி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை துணி வந்து ரொம்ப ஏன்னா இது இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இப்படி ஒரு வாட்டி பார்த்துருங்க. 13 இருக்கு, 13 இருக்கா, 14 ஆகிப்போச்சு, 14 இன்னொரு வாட்டி இருக்கான்னு பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது, அதனால் ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு துணி வந்தால் ரொம்ப நம்ம வந்து கவனமாக இருக்கணும், கவனமாக ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து இழுக்காமல் இருக்கா, இழுக்காமல் இப்படியும் ஒரு வாட்டி பார்க்கணும், அப்படியும் ஒரு வாட்டி பார்க்கணும். இப்போ உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம். 14 கரெக்டாக இருக்குது, ஓகே. இடுப்பு, இடுப்பு 29, 29 இடுப்பு, 29 இடுப்பு, 7.5 வைக்கிறேன், 7.5 ப்ளஸ் ஒரு 1.5 ப்ளஸ் வந்து 1.5 வைக்கப்பட்டது. இப்போ 37 பாடி, 37 9.5, இப்போ 9.5 3 மைனஸ் பண்ணி 6.5, 6.5 வச்சுருங்க. 6.5 எந்த காரணம் கொண்டு தப்பவே தப்பாது, 6.5 நேராக வச்சு ஷோல்டர் போட்டுருங்க. நான் பாருங்கள் இங்கிட்டிருந்து போக மாட்டேன், அங்கிட்டிருந்து தான் வரேன் பாருங்கள். இந்த ஷோல்டரை சரி பண்ண பிறகு தான் நீங்கள் இங்கிட்டு வரணும், இதை இங்கிட்டு அதுக்கு முன்னாடி வரவே வராதிங்க. இப்போ ஷோல்டரோட அளவு எவ்வளோன்னு பாருங்கள், ஷோல்டரோட அளவு. இது புதிய மெத்தடு, இது யார் இதுவரைக்கும் யூடியூப்பில் சொல்லாத விஷயம், இங்கேருந்து தான் எல்லோரும் போகிறாங்க. நான் இங்கேருந்து வரேன் பாருங்கள், இங்கே இருந்து ஷோல்டரோட அகலம் எவ்வளா, ஷோல்டரோட அகலம் எவ்வளா, ஷோல்டரோட அகலம் 2, நான் 2.5 வைக்கிறேன், 2.5 வச்சுட்டு இப்போ பாருங்க இது 2.5, இப்போ 6.5 நான் இங்கே வச்சுருக்கேன், இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்க, 3.5 இருக்குது, 3.5 ஒரு 2.5 6 ஒரு புள்ளி வச்சுருக்கேன், கரெக்டாக ஒரு புள்ளி வச்சுருக்கேன், ஒரு புள்ளி நகர்ந்துடும். இப்போ கழுத்து நான் வர கழுத்து வச்சு காட்டுறேன் பாருங்க, எல்லோரும் இப்படி தான் வரணும், இங்கிட்டிருந்து அங்கிட்டு போகாது, இங்கிட்டிருந்து இங்கிட்டு வாங்க. ஸோ பாடியை கழிச்சு என்ன வைக்கிறீங்கன்னா ஷோல்டர் வச்சுருங்க, வச்சிங்கன்னா அழகாக வந்துடும், எந்த வகையான மாற்றம், ஏஹெச் சின்னதாக போயிடும். இங்கேருந்து வந்தீங்கன்னா ஏஹெச் இங்கே சின்னதாகிடும், நீங்கள் கழுத்தை இங்கிட்டிருந்து போகவே போகாதீங்க. இப்போ கரெக்டாக இங்கே வச்சுட்டேன், இப்போ பாருங்கள் கழுத்து எந்த அளவுக்கு மாறுது பாருங்கள், அழகாக பாருங்கள், அளவு ஜாயில் என்ன இருக்கோ. நான் வந்து ஒன்றுமே செய்யலை, கழுத்து பாருங்கள் வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் பாருங்கள். நான் 6.5 வச்சேன், 6.5 கழுத்து பாருங்கள், அக்யூரேட்டாக கஸ்டமருக்கு என்னவோ அது அப்படியே இருக்கும் பாருங்கள், இருக்கா பாருங்க, அழகாக இது மாதிரி நான் எதுவுமே மார்க் பண்ணல, அக்யூரேட்டாக இருக்கு பாருங்க. இங்கே 3.5 அக்யூரேட்டாக கஸ்டமருக்கு என்னவோ 3.5, இங்கே 2.75, 2.75 ஒரு 3.5 கரெக்டாக வருங்க, அக்யூரேட்டாக இருக்கு பாருங்க. ஏதாவது அளவு ஜாயிட்டில் ஏதாவது நான் தப்பாக இருக்கா, அளவு ஜாயிட்டில் இப்படி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் 2.5 தான் வைப்பீங்க, 2.5 வச்சு வெட்டும் போது இங்கே சின்னதாக போயிடும், இங்கே பெருசாக போயிடும். அதனால் இப்படி வா, இப்படி ஒரு முறை இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுங்க, இங்கிட்டிருந்து வாங்க, இங்கிட்டிருந்து இப்படி வாங்க, இப்படி இருந்து போகாதீங்க. ஸோ பாடியை கழிச்சு என்ன சோல்டர் வருதோ அதான் சோல்டரு. இப்போ எல்லாம் பார்த்துட்டோம், இது பெரிய மர்மம். இது வரைக்கும் நான் இது ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போ ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுக்கல, தயவுசெய்து எல்லாரும் உணருங்கள். இங்கே வரேங்க, கரெக்டாக இங்கே முண்டா வரைஞ்சிட்டேன், இங்கே மேலே ஏற்றிட்டேன். இது வந்து பெரிய மர்மம் இல்லை, இது வந்து காலத்தில் அழிக்க முடியாத மர்மங்கள், இது யாரும் சொல்லி கொடுக்காத ரகசியம். பாருங்க எவ்வளோ பெரிய கழுத்து வரைகிறேன் பாருங்கள், இப்படி தான் கஸ்டமருக்கு இருக்குது, இது பிரகாரம் தான் நீங்கள் வரையணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இங்கிட்டிருந்து இப்படி வாங்க, இப்படி இருந்து அப்படி போகாது, நீங்கள் இருந்தால் 2.5 வச்சுட்டு இங்கே 2.5 வச்சுட்டு இவ்வளோ பெரிய முண்டாக வரையணுங்க, வரைஞ்சி பெருசாக போயிடும். நான் பாருங்கள் சின்னதாக வரைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள், பேக்கில் வந்து எவ்வளோ இருக்குது, 37 பாடி, பேக்கில் வந்து 10 கரெக்டாக வைக்கிறேன், 9.5 ப்ளஸ் வந்து ஒரு 3.25 வைக்கப்பட்டது, வச்சுட்டு அழகாக கோடு போடுறோம். ஏஹெச் எவ்வளோ சின்னது பண்ணுறேன் பாருங்கள், ஏஹெச் எவ்வளோ சின்னதாக அழகாக வந்துருக்கு பாருங்க. இப்போ பாருங்க முண்டா வச்சு காட்டுறேன் பாருங்க, முண்டா வச்சுட்டு அப்புறம் சைடு காட்ட போகிறேன், முண்டா வந்து அழகாக பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி தான், இது ஈஸியான மெத்தடு, ஈஸியாக நான் சொல்லி, இது மாதிரி உலகத்தில் யாரும் சொல்லித்தரவில்லை, யாரும் யூடியூப்பில் இந்த ரகசியத்தை இவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்ல. முண்டா பாருங்க கரெக்டாக அப்படி பிடிக்கிறோம், அவர் ஏஹெச் எவ்வளோ சின்னதாக இருக்குங்கிறத இதுலேருந்து உங்களுக்கு வரேன், கரெக்டாக நச்சுன்னு போய் உட்காந்துச்சு பாருங்க.
ஏதாவது மாறி இருக்கான்னு பாருங்க. எவ்வளவு சின்ன முண்டா பாருங்க, 37 inch பாடி, சின்ன முண்டா, அழகா சின்னதா போய் ஏகச்சு உட்காந்துக்குச்சு. உட்காந்து கச்சின்னு சோல்ற மட்டும் நீங்க சரி பண்ணி வச்சுட்டீங்க, அள்ளி தெரிக்கும் ஜாக்கெட் பாக்குறதுக்கு, அள்ளி தெரிக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய முதுகு இருக்கு, நீங்க முதுக சின்னது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பெண்களுக்கு பெரிய முதுகு இருக்கு, அதை எல்லாரும் உணர்ந்து விட்டுங்க. பெண்களுடைய முதுகு வந்து பெரிய முதுகு, அந்த முதுகு தகுந்த மாதிரி இந்த கழுத்து அப்படியே போகணும். அப்படி போனாதான் அந்த முதுகுல போய் அப்படி உட்காரும். 2 inch சோல்டர் போறவங்க எந்த அளவுக்கு அகலமா போடுவாங்கிறத எல்லாரும் பாருங்க. இது 2 inch பினிஷிங், அழகா நம்ம போட்டோம். 10 inch வைக்கப்பட்டது, இடுப்பு வச்சுட்டேன். இப்ப டாட் வரைய போறேன். என்னுடைய வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், எல்லாமே சொல்லி கொடுக்குறேன், எல்லாமே சொல்லி கொடுக்குறத உணருங்க. இதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். இது கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஆனால் லேட்டஸ்ட் நீங்கள் தான் லேட்டஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் உணரணும். இப்போ 14 inch உயரம், 4 inch டாட் வச்சே தரணும். 4 inch அழகாக வச்சுட்டேன் பாருங்க, அக்யூரட்டாக எல்லாம் வரையப்பட்டது பாருங்க, அழகாக இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்படி பாருங்க அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ, இது 3.5, இங்கே 3.25, இங்கே 3.5, இங்கே அகட்டிட்டேன். இங்கே 2 inch சொல்கிறேன், 2.5 வச்சுருக்கேன் ஏஹெச் பாருங்கள், சின்னதாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். 37 inch பாடிக்கு ஏஹெச் வந்து 5 தான் வச்சுருக்கேன், 5 வச்சுருக்கிறது. கழுத்து பாடி லூஸ் பாருங்கள், 9.5 + 10 அக்யூரட்டாக வைக்கப்படுது, நச்சுன்னு இருக்குது பாருங்கள், எல்லாமே வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரெண்டு கை வெட்டிட்டு ஃப்ரெண்டுக்கு போவோம். கை நான் குறுக்கில் தான் போடுவேன், யாரும் வந்து குறுக்கில் போடுவதை யாரும் வந்து குறுக்கு தான் நான் வெட்ட, குறுக்கள் வெட்டப்படும், குறுக்கில் வெட்ட போகிறேன். இப்போ பேக்கில் வந்து துணி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் பேக்கை வெட்டிடுவோம். இந்த துணியை கரெக்டாக மடிக்கணுங்கிறதுக்காக வெட்டுறேன், துணி கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இங்கே அர்க்காட் பண்ணிடுவோம். கழுத்து பாருங்க எவ்வளோ அகட்டி வெட்டுறேன் பாருங்க, இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு கழுத்து வெட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, கழுத்தை ஓப்பன் பண்ணி அளவு ஜாயிட்டியும் அதையும் வச்சு காட்டுறேன் பாருங்க, வச்சுட்டேன். இப்போ அளவு ஜாயிட்டு பிரகாரம் காட்ட போகிறேன் பாருங்க, அளவு ஜாயிட்டும் அது ஒத்து வரும் பாருங்க. இது மாதிரி யாராவது யூடியூப்பில் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது இந்த மாதிரி இந்த நிலை வந்திருக்கான்னு பாருங்கள் பாருங்கள். அக்யூரட்டாக ஒரு புள்ளி கூட மாறாமல் அழகாக நம்ம வெட்டி அழகாக கழுத்து வெட்டியிருக்காங்க. தச்சவொடனே கழுத்து பாருங்கள் ஏதாவது மாறி இருக்கான்னு பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். கஸ்டமருக்கு என்ன கழுத்து இருக்கோ அந்த கழுத்து பிரகாரம் நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது மாதிரி வெட்டி பழகுங்கள், வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். இது வந்து யாரும் சொல்லி கொடுக்காத ரகசியம், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகசியமும் உங்களை வாழ வச்சே தீரும். இது யாரும் இவ்வளோ பெரிய புதுமையை சொல்லலை, புதுமையை எந்த யூடியூப் அத்தனை யூடியூப் பார்த்தாலும் உங்களால் வெல்லவே முடியாது. நான் என்னுடைய யூடியூப் நிச்சயம் உங்களை வாழ வச்சே தீரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்டு போட போகிறேன், ஃப்ரெண்ட் போடுவதை எல்லாரும் கவனிங்கள். கை போட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்டு போடுவோம். இந்த இடத்துல இவ்வளோ தூரம் துணி வந்ததுனால நான் வந்து வேறு மாதிரி வெட்டணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்போ கை வந்து குறுக்கில் தான் நான் வெட்டுவேன், குறுக்க பயப்படாமல் குறுக்கில் வெட்டுங்க, தப்பு கிடையாது. சுடிதார் குறுக்கில் தான் வெட்டுறோம், லைனிங் வந்து குறுக்கில் போகிறதுனால ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும், கை வந்து ஜாயிண்ட் இல்லாமல் அழகாக இருக்கும், கஸ்டமருக்கு வந்து அழகாக போய் சேரும். சுடிதார் கை வந்து குறுக்கில் தான் வெட்டுறோம், நல்லா தான் இருக்குது, அதனால் பயப்படாமல் வெட்டுங்க. கை நீளம் எவ்வளோ, கை நீளம் 5.75, 5.75 இருக்கா இல்லை, இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகிறோம், எல்லாமே மாற்ற போகிறோம். கை லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், குறுக்கில் போகிறது தான் போகலாம். கை வந்து வந்துருச்சுன்னா கை வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் கை வந்து நெட்டில் போட்டுரும், கை நெட்டில் போட போகிறேன். கை வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் கை நெட்டில் போடப்படுகிறது. கை பெருசாக இருந்தால் குறுக்கு போடுங்க, குறுக்கு போட்டு ஜாயிண்ட்லாம் வெட்டிடுவோம். இப்போ பாருங்க கை வெட்ட போகிறேன், கை எவ்வளோ, கை லெங்க்த் எவ்வளோன்னு முதல்ல பார்த்துங்க. கை லெங்க்த் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல இப்படியே பார்த்துருவோம்.
ஃப்ரண்டில் இப்படி வச்சுக்கோங்க, ஃப்ரண்டில் தான் பார்க்கணும், பேக்கில் பார்க்கக்கூடாது. ஃப்ரண்டில் அப்படி கரெக்டாக ஃப்ரண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக கை லென்த் எவ்வளோ இருக்குது, 5.5 இருக்குது, 5.5 6.5 வச்சுக்கோங்க, 6.5 கை லூஸ் எவ்வளோ இருக்குது, கை லூஸ் அப்படி அப்படியே பாருங்கள், அப்படி அப்படியே பார்த்துட்டு கை லூஸ் வந்து 11.5 இருக்குது, 11.5 5.5 ஒரு புள்ளி வச்சுட்டேன், அடிங்கை எவ்வளோ இருக்குது, அடிங்கை எவ்வளோ இருக்குன்னு இப்படி பாருங்கள், அடிங்கை எவ்வளோ இருக்குது, 6.5 இருக்குது, 6.5 இருக்குது, 6.5 நான் வச்சுட்டேன், 6.5 வைக்கப்பட்டது வச்சுட்டேன். இப்போ 6.5 வச்ச உடனே இங்கே என்ன பண்ணோம், 3.5 இறக்கிருங்க, 3.5 6.5 பாதி 3.5 3.5 இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுருங்க. நீங்கள் 2.5 இறக்காதீங்க, அடிங்கையில் என்ன வைக்கிறீங்களோ அதில் பாதி வச்சுருங்க, பாதி வச்சுட்டு சிறப்பாக இருக்கும். 6.5 வச்சுட்டேன், 6.5 நேராக 6.5 இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருவோம், 1.5 ஒரு கோடு. இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து 7.5 வேணும், 7.5 இருக்கா, அக்யூரட்டாக இருக்குது, எந்த வேணமாட்டோம். இப்போ பாருங்கள் அழகாக அந்த இடத்துல டீஸ் போகிற பாருங்க, அடிங்கை வந்து 2.5 வைக்காதீங்க, 2.5 வச்சுக்கிங்கன்னா உங்கள் ஜாக்கெட் நல்லாவே இருக்காது, 2.5 வைக்காதீங்க. நீங்கள் வெட்டி வந்து பாருங்கள், நான் 3.5 இறக்கியிருக்கேன், 3.5 இறக்கியிருக்கேன், கை லூஸ் வந்து 11.5, கை நீள வந்து 5.75. இப்போ பாருங்கள் 7.5 6.5 வந்துருச்சு. இப்போ நீங்கள் வெட்டிங்கன்னா எப்படி வெட்டுவீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்கிறேன், எல்லோரும் கவனமாக, 2.5 தான் வைப்பீங்க, 2.5 வச்சுக்கிட்டு இப்படி தான் நீங்கள் வெட்டுவீங்க. இப்படி வெட்டும் போது துணி வந்து மேலேயே இருக்கும், கை வந்து உருண்டையாக இருக்கும், உருண்டையாக இருக்கும் போது இந்த இடத்துல சுருக்கம் வந்துடும். இப்போ பாருங்கள் நான் உள்ளே இறக்கி வெட்டியிருக்கேன், இறக்கி வெட்டும் போது கை போய் உள்ளே சொருவி உட்காரும், அழகாக பாருங்க எந்த அளவுக்கு நச்சுன்னு போது பாருங்க, இந்த அளவுக்கு தான் நீங்கள் வெட்டணும். இந்த அளவுக்கு கடையில் நான் கஸ்டமருக்கு வெட்டக்கூடிய உருப்படிகள் காலம்பரம் நான் வெட்டிடுவேன், இதை தச்சு சாயங்காலம் டெலிவரி ஆயிரும் கஸ்டமருக்கு. அப்படி போட்டாங்கன்னா நச்சு நச்சு நச்சுன்னு இருக்கும். என்னுடைய வாடிக்கையாளர் என்னகிட்ட இருந்து 35 வருஷமா என்னகிட்ட தான் இருக்காங்க, யாரும் என்னை விட்டு போகவே இல்லை. கிங் டெய்லர்கிட்ட தைக்கணும், கிங் டெய்லர்கிட்ட தைக்கணும் தான் என்கிட்ட வர்றாங்க. அதனால எல்லாரும் இதை உணருங்க, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உருப்படியும் வாடிக்கையாளருக்கு வெட்டிட்டு இருக்கேன். வாடிக்கையாளர் வெட்டுறது இந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தாதான் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும். கட்டை எல்லாமே போட்டோம், இப்போ வரையும் இங்கே ஒரு சென்டரை நான் எப்போவுமே கோடு போடுவேன், இந்த கோடை போட்டுருவோம். இப்போ ஃப்ரண்ட்டு கிராஸ் போட போகிறேன், ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் வெட்ட போகிறேன், எல்லோரும் பாருங்கள் என்னுடைய அழகாக வந்து எவ்வளோ தூரம் இறக்கி வெட்டியிருக்கேன் பாருங்கள், இறக்கி கை பாருங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக போகுது பாருங்க, அப்படி நச்சுன்னு கீழே அழகாக இறங்கி போகும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டினா சிறப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்துட்டோம், இப்போ பேக் வெட்டிட்டோம், இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இந்த இடத்துல கிராஸ் வெட்ட போகிறேன், கிராஸ் வெட்டுவதை எல்லாரும் கவனிங்கள். 36 இன்ச் பாடி, 37 இன்ச் பாடி, அதுக்கு நான் வெட்டிகிட்டு இருக்கேன், 37 பாடிக்கு. இப்போ கிராஸ் இது மாதிரி யாராவது கிராஸ் வரைஞ்சி காட்டுறாங்களா, 90 டிகிரியில் வரைகிறேன் பாருங்கள், பேக்கை வச்சு தான் வரைவாங்க, நான் பேக்கை தொடவே மாட்டேன். ஷோல்டர் மட்டும் நான் பார்த்துக்கேன், ஷோல்டர் என்ன இருக்குது, முண்டா என்ன இறங்கியிருக்கோம், இது ரெண்டு மட்டும் தான் பார்த்துக்கணும், மீதி எல்லாம் தேவையே இல்லை. இப்போ பாருங்கள் ஷோல்டர் வந்து அவங்களுக்கு 2 இன்ச், இப்போ நம்ம 2.5 வைக்கிறோம், 2 2.5 கரெக்டாக 2.5 வச்சுட்டேன், தையலுக்காக 6 இன்ச் வைக்கப்பட்டது. இங்கே பாருங்கள் இந்த இடம் தான் மெயினான விஷயம், இந்த இடம் ஷோல்டர் நான் திருப்பி சொல்லியிருக்கேன், 6.5 நான் வச்சுருக்கேன், 6.5 இது ஒரு மர்மம், இந்த மர்மத்தை தெரிந்தால் பாடியிலேருந்து கழிச்சா கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முண்டா எவ்வளோ, 4 5 இன்ச் இறக்கிருக்கேன், 5 இன்ச் கரெக்டாக இறக்கிருக்கேன். இப்போ 6.5 இங்கே இறக்கணும், இங்கே ஃப்ரெண்டில் எவ்வளோ வைக்கணும், 5.5 மேலே வைக்கவே கூடாது, 6.5 கம்மி பண்ணி வைக்கிறேன் பாருங்கள், 5.5 வச்சு கரெக்டாக இங்கே படம் போட்டுருவேன், 5.5 வச்சு கரெக்டாக கோடு போடப்படுகிறது, 5.5 வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட் டாட்டி எவ்வளோ, ஃப்ரண்ட் டாட்டி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, கிராஸு லைனிங் இல்லாத ஜாக்கெட்டு, லைனிங் இல்லாத ஜாக்கெட்டுக்கு காலு ஒரு புள்ளி மேலே ஏற்றி வைங்க, இதில் அளவு ஜாக்கெட்டை பார்த்துட்டு ஒரு புள்ளி மேலே ஏற்றிடுங்க. வந்து இவங்களுக்கு வந்து 10.5 இருக்குது, நான் 10.5 ஒரு புள்ளி, ஏன்னா கிராஸில் வெட்டும்போது ஒரு புள்ளி மேலே வச்சுக்கோங்க, ஏன்னா அளவு ஜாக்கெட்டு அளவு லைனிங் இல்லாத ஜாக்கெட்டு. கொஞ்சோண்டு மேலே ஏற்றிக்கிறேன், அந்த டாட் வந்து கீழே கரெக்டாக வரல, அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். பத்தரைஞ்சி வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து முண்டை ஃப்ரெண்டில் வந்து இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம், ஃப்ரெண்டில் எவ்வளோ இருக்குது அழகாக பார்த்துங்க, இது எவ்வளோ இருக்கோ அளவு ஜாயிட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அளவு ஜாயிட்டில் 3.5 இருக்குது, 3.75 நான் வச்சுருவேன், 3.75 இங்கே வைக்கப்படுகிறது, 3.75 வச்சுட்டேன். இப்போ 37 இன்ச் பாடி, 29 இன்ச்
எட்டு, இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு வைங்க, ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் கூட வைக்கலாம், கால் இஞ்சி கம்மியாக வைக்கலாம், தப்பு கிடையாது. ரெண்டு இஞ்சி வைக்கணும் அவசியம் இல்லை, ரெண்டு இஞ்சி வைக்கிறாந்தா வைக்கலாம், இல்லை ஒன்னே முக்கால் வைக்கிறாந்தா ஒன்னே முக்கால் நான் வச்சுட்டேன். இடுப்பு கம்மியாக கம்மியாக மார்பகம் பெருசாக இருக்கும், மார்பகம் பெருசாக இருக்கு. இந்த விடையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு மார்பகம் எவ்வளோ பெரிய மார்பகம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி வெட்ட போகிறோம். கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ டாட்டோட உயரம் எவ்வளோ, அளவு ஜாயில் டாட்டோட உயரம் எவ்வளோ, டாட்டோட உயரம் ரெண்டரை மூணு வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ ஏற்றுறதுன்னு எல்லாம் முடிவு பண்ணுங்க. இங்கேருந்து வந்து ரெண்டே காலம் மேலே ஏற்றிங்க, மார்பகம் பெருசானா இங்கே பெருசாக ஏற்றிக்கிங்க. ரெண்டரை கூட ஏற்றலாம், ரெண்டரை ஏற்றினாலும் தப்பு கிடையாது. ஏற்றிட்டேன். இப்போ கழுத்து, கழுத்து சைடு எவ்வளோன்னு மார்க் பண்ணிவிட்டு கழுத்துக்கு போயிடலாம். அஞ்சரையும் மார்க் பண்ணிட்டேன், மார்க் பண்ணிட்டு அழகாக மேலே ஏற்றிட்டேன், மேலே ஏற்றிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து வரைவதை, ஃப்ரண்ட்டு கழுத்து வரைவதை எல்லாரும் பாருங்கள். ஃப்ரண்ட்டு வளவு கரைய கழுத்து வந்து வரைய போகிறோம், அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ அது பிறகு உள்ளே போகிறோம். அளவு ஜாயிட்டு என்ன இருக்குது, அளவு ஜாயிட்டில் அப்படி பார்த்துக்குவோம். அளவு ஜாயிட்டில் ரெண்டு இஞ்சி தான் அவங்க கழுத்து வச்சுருக்க, ஷோல்டர் வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு இஞ்சிக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே போகிறேன். அழகாக இப்படி பாருங்கள், கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு அழகாக இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அழகாக இப்படி வச்சுட்டோம். இப்போ வந்து இப்படி போட்ட பிறகு இப்போ என்ன பண்ணால், இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த கோடு போட்டுட்டு இப்போ தான் வந்து கழுத்தை உள்ளே தள்ளணும். கழுத்தை வந்து இவங்களுக்கு எவ்வளோ உள்ளே தள்ளலான்னு முடிவு பண்ணி இப்போ உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் இவங்களுக்கு தகுந்த மாதிரி கழுத்தை மாற்றுவேன். இப்போ இவங்களுக்கு தகுந்த மாதிரி கழுத்துகள் மாற்றப்படுகிறது. அழகாக கழுத்து போயாச்சு. இப்போ கழுத்து போன பிறகு இங்கே என்ன நடக்குன்னா, இவ்வளோ தூரம் இங்கே அடிச்சிருவோம். இப்போ பாருங்கள், அளவு ஜாயிட்டில் வச்சு பார்த்துருவோம். அளவு ஜாயிட்டு நான் இப்படி அடிச்சிட்டேன். அடித்த பிறகு இவங்களுக்கு வந்து கிராஸாக போய் கழுத்து திரும்புது. கழுத்து வந்து அழகாக போய் இங்கே பாருங்க, எவ்வளோ தூரம் பெண்டாகி போய் பாருங்க, பெண்டாகி போய் இப்படி திரும்புது. இதை வந்து எல்லோரும் பார்த்து இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். கழுத்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு திரும்புதுன்னு பார்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து தைக்க போகிறாங்க. இந்த அளவுக்கு தைச்சிட்டு இப்போ வெளியே போயிடுச்சு. இப்போ வெளியே போயிட்டோம். இப்போ இவங்களுக்கு என்ன, 37 இன்ச் பாடி, பாடி லூஸ் வைக்க போகிறேன். பாடி லூஸ் வச்ச பிறகு அப்புறம் முண்டா வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். பாடி லூஸ் வந்து 9.5 ப்ளஸ் வந்து ஒரு 10 1/4 இன்ச் 10 இன்ச் வைக்கப்பட்டது. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, முன்னாடி எவ்வளோ இருக்குது, முன்னாடி 2.5 இருக்குது, இங்கேருந்து சைடு எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. இந்த 5 இங்கே வச்சுருவோம், 5 இங்கே வச்சுட்டேன். 5 வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுருவோம், கோடு போட்டேன். எல்லாமே கோடு போடப்பட்டது. இப்போ பாருங்கள், கரெக்டாக முண்டா வரைகிறேன் பாருங்கள். முண்டா அழகாக வரைஞ்சி அப்படி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சோல் 2 இன்ச் தான் வச்சுட்டேன். இங்கே இதோட டாட் முடிஞ்சு அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ அந்த அளவு ஜாயிட்டு பிரகாரம் இருக்கும் பாருங்கள். அளவு ஜாயிட்டு பிரகாரம் இது நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் வாடிக்கையாளருக்கு சம்மந்தப்படுத்திய விஷயம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ண போகிறோம் பாருங்கள். அக்யூரட்டாக இருக்கும் பாருங்கள், எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரட்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு மர்மத்தை சொல்லியிருப்பேன். இங்கேருந்து ஒரு மர்மம் இருக்குது, இங்கேருந்து ஒரு மர்மம் இருக்குது. இந்த ரெண்டு மர்மங்களை நீ சரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து சிறப்பான இடத்துக்கு போக முடியும். இது ரெண்டும் முக்கியமான ரகசியம். ஃப்ரெண்டில் வந்து இந்த ரெண்டு இடத்த நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஜாயிட் வந்து முன்னாடி வந்து நல்லாவே இருக்காது. ஏன்னா மார்பகம் பெருசு, எந்த மார்பகம் வந்தாலும் இந்த ரெண்டு விஷயம் சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் ஜாயிட் வந்து அக்யூரட்டாக இருக்கும். வச்சுட்டேன். இந்த இடத்துல இப்படி காலிஞ்சி வைக்கிறேன். இந்த இடத்துல காலிஞ்சி தைக்க போகிறாங்க. வச்சு அக்யூரட்டாக வந்துருப்பாங்க. இந்த இடத்துக்கு போயிடும். இப்போ பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், 37 இன்ச் பாடி, 37 இன்ச் பாடின்னா இந்த இடத்துல வந்து 9.5 இருக்கணும், 9.5 இருக்கணும். 9.5 பர்ஃபெக்டாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மர்மம் இருக்குது. இந்த மர்மத்தை எல்லோரும் இந்த மர்மத்தை எல்லோரும் கரெக்டாக கண்டுபிடிங்க. 5.5 இன்ச் இருக்கணும். இப்போ வந்து இது எத்தனை இடுப்பு, 29 இன்ச் இடுப்பு. இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, இந்த பக்கம் தச்சவொன்னே 2.5 இன்ச் வந்துடும். இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, 4.5, 2 1/4, 6.5 கரெக்டாக வந்துருச்சு. எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லாமே அக்யூரட்டாக வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல அஞ்சே முக்கால் இருக்குது. அந்த 5.5 கரெக்டாக இருக்கா, 5.5 கரெக்டாக இருக்குது. ஒரு புள்ளி கூட இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம தப்பாக வச்சிட்டோமா ரைட்டாக வச்சோமான்னு ஒரு வாட்டி செக்கிங் பண்ணணும்.
செக்கிங் பண்ணாமல் போகக்கூடாது. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, 2.5 இருக்குது, இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, 4.75 இருக்குது, 4.75 இருக்கான்னு செக் பண்ணுறோம். இப்போ இந்த டாட் வந்து நம்மளுக்கு பாடியில் 4-1 ஷோல்டரோட கணக்கில் இங்கே இருந்தே தீரணும். 6.5 இருக்கணும், அந்த 6.5 பர்ஃபெக்டாக இருக்கா? ஏன்னா நம்ம 6.5 நம்ம பேக்கு 6.5 வச்சோம் ஷோல்டரில், அந்த ஷோல்டரோட 6.5 வந்து இந்த இடத்துல இருக்கணும். இருந்தால் தான் கரெக்டாக 6.5 இருக்கும். ஷோல்டர் நான் என்ன வச்சேனோ அது அக்யூரேட்டாக இருக்கும். இந்த இடம் 37 இன்ச் பாடி, இந்த ரெண்டு இடம் பெரிய மர்மம். இந்த மர்மத்தை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ ஜாக்கெட் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ 37 இன்ச் பாடி, 9.5 ப்ளஸ் 1.5, 9.5 9.75 இருந்தே தெரியணும். 9.75 இருந்தால் தான் ஒர்க் அவுட், இல்லைனாக்கா அது தப்புன்னு அர்த்தம், அந்த ஜாக்கெட்டு தப்பாயிடுச்சுன்னு அர்த்தம். இது தச்சோன்னா 9.75 வந்து நச்சுன்னு உட்காரணும். அதுக்கப்புறம் இது 37 இன்ச் பாடினா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து 35 தான் இருக்கும். அப்போ 35 இருந்தால் 8.75 அவசியம் இருந்தே தீரணும். இப்போ 8.75 இந்த இடத்துல தச்சோன்னா 8.75 வரணும். ஏன்னா 37 இன்ச் பாடி இருந்தால் C1 35 தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 35 கரெக்டாக வைக்கிற பாருங்க, 8.75 அக்யூரேட்டாக வரும். இது மறைச்சி வச்சுருக்கேன், இது யாருமே கண்டுபிடிக்காத ரகசியம். நீங்கள் யூடியூப்பில் போய் 15,000 பேர் பார்க்குறீங்க, ஒன்றுமே சொல்லிக்கூட ஒரு கோடு போடுறவனுக்கு 15,000 பேர் பார்க்குறீங்க, 20,000 பேர் பார்க்குறீங்க. இது இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் 300 பேர் பார்க்குறீங்க, 200 பேர் பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய உண்மையான பயிற்சிக்கு நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து புரிஞ்சு பாருங்கள். இதுதான் உங்களை வெற்றியாளராக மாற்றும். இது என்னைக்கு இருந்தாலும் உங்களை வெற்றி மாளிகைக்கு செல்லும். ஒவ்வொரு இடம் பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்கும். அப்படியே அளந்தா கச்சு கச்சுன்னு போய் உட்காரு, வாடிக்கையாளர் போட்டால் அப்படியே முழுகு நாப்பில் இருக்கும். இப்போ நான் எல்லாமே போட்டுட்டேன், உங்கள் கண் முன்னாடி தான் எல்லாமே அளந்து காட்டுறேன். ஏதாவது தப்பாக தான் பாருங்கள், ஒவ்வொரு விடையும் சரியாக இருக்கும். இப்போ நான் அடுத்தது ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறேன், பேக் வெட்டிட்டேன். ஃப்ரண்ட் இது மாதிரி கிராஸ் யாராவது யூடியூப்பில் வந்து தனியாக போட்டு காமிச்சிருக்காங்களா? தனியாக யாருமே இதுவரைக்கும் செய்யாத ரகசியம். என்னுடைய வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இந்த வீடியோ உங்களை வாழ வைக்கும், வாழ வச்சே தீரும். இப்போ ஃப்ரெண்டில் வந்து நான் வெட்ட போகிறேன், ஃப்ரெண்டில் வெட்டுவதை எல்லோரும் கவனிங்க. இப்போ இங்கே ஏர்காட் பண்ணிட்டேன், 2 இன்ச் கரெக்டாக வருங்க. ஸோ இவ்வளோ பெரிய பாடிக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன், எல்லாமே வைக்கப்பட்டது, எல்லாமே அக்யூரேட்டாக வச்சுட்டேன். இப்போ ஃப்ரெண்டை வந்து நான் வெட்ட போகிறேன், ஃப்ரெண்ட் வெட்டுவதை எல்லோரும் கவனிங்க. கழுத்து வந்து சரியாக இருக்கான்னு செக்கிங் பண்ண போகிறேன். கழுத்து வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கேண்ணா, இல்லாட்டி தப்புன்னு அர்த்தம். இப்போ இங்கே வெட்டிடுவாங்க, கம்ப்ளீட்டாக இங்கே வெட்டப்படும். இப்போ இங்கேருந்து வந்து அரைஞ்சி வெட்டிடுவாங்க, அரைஞ்சி வெட்டிட்டு இங்கே தான் தைக்க போகிறாங்க. தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்லேயும் வந்து காலஞ்சி வெட்டிடுவேன், காலஞ்சி வெட்டிட்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்டு வந்து வச்சு காட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, கழுத்து வந்து நம்ம கரெக்டாக தான் வச்சோமாங்கிறத பார்க்கணும். பாருங்க, கரெக்டாக வந்து நான் வச்சு வைக்க போகிறேன், வைக்கிறத எல்லாரும் பாருங்கள். அக்யூரேட்டாக பாருங்கள், எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கு பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக போய் கச்சுன்னு உட்காந்துருக்கு பாருங்கள். அளவு ஜாயிட்டு பிரகாரம் தான் எல்லாமே போய் உட்காந்துருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் கழுத்து வெட்டணும். கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து டீப்பாக போய் உள்ளே போய் சொருகுது.
சொருகிற மாதிரி தான் நான் வெட்டியிருக்கேன். கழுத்து வந்து முன்னாடி வந்து நல்லா பள்ளமாக போய் அவங்க அழகாக போடுறாங்க. வெட்டிட்டு இப்போ பாடி லூஸும் பார்க்கணும். பாடி லூஸ் சரியாக இருக்கா தப்பாக வச்சுருக்கமான்னு ஒரு வாடி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாமல் எந்த கதைக்கு போகக்கூடாது. ஒன்பதே கால் இருக்கு. இந்த இடத்துலையும் பாடி லூஸ் கரெக்டாக இருக்கா செக் பண்ணாமல் நான் இதுக்குள்ளே போக மாட்டேன். ஒன்பது சரியாக இருக்கா, ஒன்பது கரெக்டாக இருக்குது. இங்கே பாடி லூஸ் கரெக்டாக இருக்கா, பாடி லூஸ் சரியாக இருக்கா, தச்ச உடனே பர்ஃபெக்டாக வருமாங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். பார்க்காம எந்த கதையும் போக முடியாது. எட்டே முக்கால் இருக்கு. இந்த எட்டே முக்கால் சரியாக வந்துருமா, கரெக்டாக இருக்குது, எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ வந்து முண்டா வந்து வச்சு பார்க்க போகிறோம். முண்டா கை வைக்காமல் எந்த விஷயமும் கை வந்து கரெக்டாக இருக்கா, பாடியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாமல் அடுத்த கை வந்து வைக்க வச்சு காட்ட போகிறேன். போடக்கூடிய ஆளு இவங்க வந்து இரண்டாவது நிலையிலிருந்து மூன்றாவது நிலை மார்பகம். அந்த மார்பகத்துக்கு நான் வெட்டிட்டு இருக்கேன். வெட்டினதை எல்லாரும் பார்த்துட்டீங்க. இப்ப கை வந்து வெட்டு கை வச்சு காட்ட போறேன். கை வெட்டுவதை கவனிங்க. கை வந்து இந்த இடத்தோட முடிஞ்சிடணும். ஃப்ரெண்டு, இது மூன்றாவது நிலை மார்பகம். மார்பகத்துக்குள்ளே ஃப்ரெண்ட்டு அழகாக பாருங்கள். கரெக்டாக போய் இந்த இடத்துல உட்காந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல இவங்க டாட் இங்கே பிடிச்சிவாங்க. பிடிச்சோன்னா அச்சுன்னு போய் உட்காந்துரும். இதுவும் நான் டிராட்டு உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடறேன். எல்லாமே வந்து வரைஞ்சி எல்லாமே அக்யூரேட்டாக காமிக்கப்படுகிறது. இந்த மாதிரி பயிற்சி யாரும் நடந்ததில்லை. இது மாதிரி கிராஸ் கட்டிங் யாரும் போட்டு காமிச்சதில்லை. ஃப்ரெண்டு பார்த்துட்டீங்க. இப்போ பேக்கு பாருங்கள், பக்காவை போய் பேக் உட்காரும் பாருங்கள். அவங்க ஏதாவது மாற்றம் இருக்கா, நீங்கள் இப்படி வெட்டினா அப்படி போயிடும், அப்படி வெட்டினா பண்ணணும். கரெக்டாக அப்படி பிடிச்சா வந்து அர்க்காத்தில் போய் அப்படி உட்காரணும். அப்படி சொல்கிறத கேட்டு உட்காரணும். எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரெண்டு வச்சு காட்ட போகிறேன், பேக் வச்சு காமிச்சேன். இப்போ ஃப்ரெண்டு வச்சு காட்ட போகிறேன் பாருங்க. ஃப்ரெண்டை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ ஃப்ரெண்டு இங்கே வைக்க போகிறேன். ஃப்ரெண்டு வைப்பதை எல்லாரும் பாருங்கள். ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக பாருங்கள், நச்சுன்னு போய் எப்படி உள்ளே உட்காந்துருக்கு பாருங்கள். அழகாக வந்து உள்பக்கம்தான் வரும். என்னுடைய கட்டிங் வந்து உள்பக்கம்தான் வரும். ஃப்ரெண்டு வந்து கம்மியாக வச்சுருப்பேன். ஃப்ரெண்டு வந்து கம்மியாக இருக்கும், பேக்கு கூட இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க. பட்டி வெட்டு பயிற்சியை பாருங்கள். பட்டி வெட்ட போகிறேன். ஆன்ல இருக்கா சொந்தி? ரெட் லைட் எரியுதா? இப்போ பாருங்கள், பட்டி வெட்டுவதை எல்லாரும் கவனிங்கள். மார்பகம் பெருசாகிடுச்சு. மார்பகம் மூன்றாவது நிலை மார்பகம். மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி பட்டி எப்படி பாருங்கள். இந்த இடத்துலேருந்து அழகாக மேலே ஏற்றிட்டேன். மேலே ஏற்றி 37 இன்ச் பாடி, 29 இன்ச் இடுப்பு. எப்போவுமே பாடிக்கும் இடுப்புக்கும் 9 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருந்தால் நிச்சயமாக மார்பகம் பெருசாக இருக்கும். அந்த மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டணும். இடுப்பு கம்மியாக கம்மியாக மார்பகம் பெருசாகிடும். இது எல்லாரும் உணர்ந்து என்னடா இது உண்மையான விஷயம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே வைக்கணும். நான் 2 இன்ச் வச்சுருக்கேன். என்னடா 37 இன்ச் பாடிக்கு போய் 2 வைக்கிறாரே யாரும் நினைக்காதீங்க. என்னடா இப்படி வைக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மார்பகம் அங்கே பெருசாக இருக்கிறனால அதனால் வைக்கிறேன். மார்பகம் அவங்களுக்கு பெரிய மார்பகம், அதுக்காக உள்ளே வைக்கிறோம். நீங்கள் எல்லாருமே 37 இன்ச் பண்ண 1.5 வச்சா போதும், 1.5 வச்சா போதும்னு நினைக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. விடை கண்டுபிடிக்காமல் வச்சிங்கன்னா தப்பு. விடை தான், அந்த விடை வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லிடுறோம். உள்ள என்ன இருக்குங்கிறத காமிக்க குடிக்கிறது தான் இடுப்பையும் பாடியும் கழித்தால் என்ன வருமோ அதான் விடை. அந்த விடையில வந்து உள்ள என்ன சரக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும். சரக்கு இருக்குதா இல்லையாங்கிறத அதை காமிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி இங்க பாருங்க, பட்டி வைக்கிறது எல்லாரும் 3, இங்க 4. இந்த 4 இங்க வச்சிருங்க. 4 வச்சுட்டு மேல அரைஞ்சு மேல ஏத்திட்டேன். அரைஞ்சு மேல ஏத்தப்படுகிறது. இங்க 3, இந்த 3 இங்க வைக்கிறேன். இங்க 3 இங்க வைக்கப்படுகிறது. 37 இன்ச் பாடி, 29 இன்ச் இடுப்பு. இப்போ பாருங்க, கரெக்டாக இங்கே 6, இந்த 6 நான் இங்கே வைக்கிறேன். 6 வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்கு பாருங்க, 3. இந்த 3 இங்கே வச்சுருங்க. வச்சுட்டேன். இங்கே 4 இன்ச் வச்சோம். இங்கே 4, இங்கே 3. இப்போ முன்னாடி பாருங்கள், மார்பகம் பெருசானால் நான் சின்னது பண்ணிடுவேன். பின்னாடி வைக்கிற அளவுக்கு நான் வைக்க மாட்டேன். வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா மார்பகம் இதுக்குள்ளாரியே தான் இருக்கணும். இதை விட்டு வெளியே போனால் மார்பகம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. இந்த மார்பகம் இதுக்குள்ளாரியாக தான் இருக்கணும். பிரா போட்டால் இந்த இதுக்குள்ளாரியாக இருக்கணும். இதை விட்டு தள்ளி போனால் எந்த பெண்ணுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் எல்லாரும் அதை திங்க் பண்ணுங்கள். உங்களை வந்து உங்களை கண்ணாடியில் பாருங்கள்.
பார்த்து எப்படி வச்சா அழகா இருக்குங்கிறது நீங்க தான் திங்க் பண்ணணும். நீங்க உங்களை ரசிக்கிறதே கிடையாது. ஆம்பளையே எத்தனை நாளைக்கு ரசிக்கிறது? ஆம்பளையே எத்தனை நாளைக்கு ரசித்து கொண்டு இருப்பார்கள்? நீங்க உங்களை ரசிச்சு பாருங்கள், பார்த்தால் விடை கிடைக்கும். மூணு கேருங்க, எவ்வளோ கம்மியாக வைக்கிற பாருங்க. ஃப்ரெண்டை வந்து முக்கால் இஞ்சி கம்மியாக வைக்கிற பாருங்க. ஃப்ரெண்டு கம்மியாக வச்சு பேக்கில் மேலே ஏற்றுற பாருங்க. ஃப்ரெண்டை வந்து எவ்வளவு தூரம் கம்மியாக வைக்கிறீங்களோ மார்பகம் வந்து இதுக்குள்ளார உட்காந்துக்கும். இதுக்குள்ளே உட்காந்துட்டு வெளியே வரவே வராது. அழகாக வருங்க. எந்த இது மாதிரி யாராவது யூடியூப்பில் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பட்டியை பெருசு பெருசாக வெட்டுறீங்க. பெருசு பெருசாக வெட்டிட்டு அங்கே ஒரு மடிப்பு மாதிரி விழுங்க. மடிப்பு மாதிரி விழுந்தோடனே சார் நல்லா இல்லை, ரொம்பவே ஃப்ரெண்டு நல்லாவே இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ பாருங்க, நான் எவ்வளோ தூரம் கம்மியாக ஃப்ரெண்டை வெட்டியிருக்கேன் பாருங்க. வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, பேக் ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக வைக்க போகிற பாருங்க. ரெண்டே கால் இருக்குது, ரெண்டே கால் கரெக்டாக இருக்கா? ரெண்டே கால் இருக்குது. இப்போ இங்கே ஒரு வாட்டி செக்கிங் பண்ணோம். எல்லாமே செக் பண்ணாமல் வெட்டக்கூடாது. கரெக்டாக செக்கிங். நம்ம வச்சது சரியாக இருக்குங்கிற மண்டைக்கே போகக்கூடாது. நம்ம தப்பாக கூட வச்சுருப்போம். அதனால் ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாத்தையும் அளந்து பார்க்கணும். நான் இவ்வளோ பெரிய ஆள் தான், மூணு தடவை அளந்து பார்க்குறேன். மூணு தடவை அளந்து பார்த்து தான் வெட்டுறேன். நீங்கள் ஒரு தடவையிலே வெட்டிட்டு சரியாக இருக்குன்னு ஒரு மண்டைக்கு போயிடுறீங்க. மண்டை போகிறதுனால அதனால தான் தப்பு வருது. ஜாக்கெட்டு வாடிக்கையாளர்கள் யார் சிறப்பாக தைக்கிறீங்களோ அவங்க தான் ஃபீல்டில் நிற்க முடியும். இல்லாட்டி ஃபீல்டை விட்டு நீங்கள் வெளியே போயிட வேண்டிய. உங்கள் கடை எப்போவுமே நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு வாடிக்கையாளரை எவ்வளவு தூரம் திருப்தி பண்ணுறீங்களோ அவங்க தான் சிறப்பான இடத்துக்கு போக முடியும். இப்போ எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இடுப்பு வந்து 29. 29னாக்கா 6 மைனஸ் பண்ணி 6.5 வச்சுக்கோங்க. 6.5க்கு மேலே தேவையே இல்லை. பட்டி 6.5 பட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு திரும்ப போகுதுன்னு பாருங்கள். பட்டி எந்த அளவுக்கு திரும்ப போகுதுன்னு பாருங்கள். பட்டி எவ்வளோ கிராஸை திரும்புது பாருங்கள். இப்படி தான் பட்டி வெட்டணும். நீங்கள் நேராக வெட்டிட்டு அது வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வெட்ட வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணிட்டேன் பாருங்கள். கம்மி பண்ணி எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். அக்யூரட்டாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாம் வச்சு காட்டுவோம் பாருங்கள். யார் வேணாலும் தைக்கலாம். சென்னையில் கொடுத்தா விழுப்புரத்தில் தைக்கலாம், விழுப்புரத்தில் கொடுத்தா சென்னையில் தைக்கலாம். யார் வேணாலும் தைச்சு இந்த கோட்டில் தைச்சா ஜாக்கெட்டை வந்து அள்ளி தெரிக்கும். நான் 6.5 தான் வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் பாருங்கள், 6.5 தான் இருக்கும். கரெக்டாக பாருங்கள், 6.5 தான் இருக்குது. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. கரெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றமும் கிடையாது. நான் வெட்டினதும் அதுவும் ஒன்றா தான் இருக்குது. இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணாமல் வெட்டிகிட்ருக்கீங்க. இப்போ இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இடுப்பு வந்து 5.5 இருக்குது. 5.5 கரெக்டாக இருக்கா? எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இங்கே 1.5, இங்கேயும் 1.5 இருக்கா? 1.5 இருக்குது. எல்லாமே வரைஞ்சிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல அரைஞ்சி தப்பாங்க. இப்போ எல்லாமே வச்சு காட்ட போகிறேன். இப்போ இங்கே சென்டராக ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டு கரெக்டாக வைக்க போகிறேன். கரெக்டாக வச்சுட்டா பாருங்கள், கரெக்டாக அக்யூரட்டாக எந்த வகையான மாற்றம் இல்லை. கீழே போய் குறை தூக்கிட்டோங்கம்மா. இப்போ எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து கை வச்சு காட்ட போகிறேன். கை எல்லாமே வச்சு காட்ட போகிறேன். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். அக்யூரட்டாக இருக்க பாருங்கள். ஏதாவது கோடு மாறி இருக்கா பாருங்கள். எந்த கோடும் மாறாது. அக்யூரட்டாக எல்லாமே சொல்கிறத கேட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இது 37 பாடி, 29 இடுப்பு. இந்த அளவு ஜாயிட் பிரகாரம் நம்ம வெட்டியிருக்கோம். 2 சோல்டரு டெரிபுளான ஜாக்கெட்டு. 3வது மார்பகம், மார்பகம் 3வது நிலை மார்பகத்துக்கு நான் வெட்டியிருக்கேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக சொல்லக்கூடிய வீடியோக்கள். இந்த வீடியோக்கள் உங்களை வாழ வச்சே தீரும். இதை எல்லாரும் உங்களை தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்து உங்கள் நீங்களும் வாழ்ந்து அவர்களே வாழ வைங்கள். இது எல்லாமே பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கு திருப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க தையல் கலை, வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இப்போ பாருங்கள், கை தனியாக வச்சுட்டேன்.
ஃப்ரண்ட் தனியா வச்சிருக்கேன், பேக் தனியா வச்சிருக்கேன், எல்லாமே தனித்தனியா வச்சு காமிச்சிருக்கேன். எல்லாமே பாருங்க, இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி விட்டுனா மட்டும்தான் நீங்க ஜெயிக்கவே முடியும். இது மாதிரி இந்த மாதிரி பயிற்சிகளை பார்த்து எல்லாரும் யூடியூப்ல எவ்வளவோ விஷயங்களை பாக்குறீங்க, எது நல்ல பயிற்சின்னு முதல்ல முடிவு பண்ணி பாருங்க. எல்லா ஒரு கோடு போட்டு வெட்டினா 15,000 பேர் பாக்குறீங்க. இந்த மாதிரி உண்மையான பயிற்சிக்கு 200 பேர் 300 பேர் பாக்குறீங்க. ஆனா எது உண்மைங்கிறது தெரியாம பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு காலத்தில் உண்மை ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும் போது அது கூட விடை தெரியும். அதனால எல்லாரும் இதை புரிந்து பாருங்கள், புரிந்து பார்த்து வெற்றியாளராக மாறுங்கள். இதை நான் வாடிக்கையாளருக்கு வெட்டியிருக்கேன். அப்ப வாடிக்கையாளருக்கு வெட்டுற பயிற்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு முதல்ல எல்லாரும் உணர்ந்து பாருங்கள். அப்பதான் ஜெயிக்கவே முடியும். இதை எல்லாரும் பார்த்த உள்ளங்களுக்கு திருப்பி நன்றி சொல்லிட்டு, வெளிநாட்டு நேயர்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.